அஸ்ஸலாமு அலைக்கும், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்னென்னா பாசித் நாள். பாசித்துக்கு எல்லோரும் வெளியே போகிறோம், ஃபேமிலி பூராவே வெளியே போகிறோம். அதனால் எல்லாம் ஆளுக்கு ஒன்று செஞ்சு எடுத்துக்கலான்னு நான் வந்து பிரியாணி, சிக்கன் பிரியாணி மசாலா போட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வடித்து கொட்டி எடுப்போம்ல அப்படின்னு. ஏன்னா கிண்டி எடுத்தோன்னா கட்டி பிடிச்சிரும், அதனால் வடித்து சோறு மேலே போட்டு தம் பண்ணிட்டோம். காலையிலேயே பஸ் வந்துருச்சு, பஸ்ஸில் எல்லோரும் ஏறிட்டோம், கிளம்பிட்டோம். அல்ஹம்துல்லா எல்லாரும் கிளம்பிட்டோம். ஏன் நாங்கள் பஸ்ஸில் ஏறினோம் அப்படின்னா அதுக்கும் காரணம் சொல்கிறேன். எல்லாம் நல்லா இருக்காப்பா? எல்லாம் மம்மு சாப்பிட்டீங்களாப்பா? எல்லாம் நம்பிடுச்சாப்பா? ஏன் எல்லாரும் பஸ்ஸில் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோன்னா 6 வண்டி வருது. என்ன 6 வண்டி? 6 வண்டி என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாம் ஒன்று பின்னாடி ஒன்று, நீ வந்தியா நீ வந்தியான்னு கேட்டு கேட்டுட்டு போகணும். நம்ம இவ்வளோ பேர் இருக்குமே, சரியெல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு ஒரு மினி பஸ் ரெடி பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸை ரெடி பண்ணிவிட்டு எல்லோரும் பஸ்ஸில் உட்காந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபுஜரா மஜித் நான் 2 டைம் போனேன், கட்டியே முடிக்கல. எங்களுக்கு மஜித் போகணுன்னு ஒரு ஆசை. எங்கள் நாத்தனார் தான் லண்டன்லேருந்து வந்திருக்காங்கன்னு சொன்னல, அவங்களுக்கும் ரொம்ப ஆசையாக இருந்துச்சு மஜித் போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, மஜித் போகிறதுக்கு முன்னாடி ஒரு மால் போய்க்குவோம், ஏன்னா சீக்கிரமாக போயிட்டோம் நாங்கள். அதனால் அங்கே ஃபுஜரா மால் போனோம் பார்த்தீங்களா, அங்கே வந்து நெஸ்ட்டும் அது போனால் ஒரு ஜனம் கூட கிடையாது. இங்கே பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் காலியாக கிடக்கு. மாலில் யாரும் இல்லை, நெஸ்ட்டோவில் யாரும் இல்லை. சரி, கொஞ்சம் குக்கீஸ் வாங்கிட்டோம், கொஞ்சோண்டு பிள்ளைங்களுக்கு ஜூஸுங்க வாங்கியாச்சு, தண்ணி வாங்கலை, தட்டை வாங்கலை, கிளாஸ் வாங்க மறந்தாச்சு, அதெல்லாம் கொஞ்சம் வாங்கி எடுத்துக்கிட்டோம். அப்புறம் என் மகன் பசிக்குதுன்னு சொன்னாலும் சாண்ட்விச் வாங்கிக்கிட்டோம். அதுக்கப்புறம் அப்படி வரும் நைட்டி 15 ரூபாய்க்கு செம்மையாக இருந்துச்சு, நைட்டி வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் சரி எடு, டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு மஜித்துக்கு இதை பாருங்கள், பெரிய மஜித் 6 மினார் மஜித் இது. இங்கே மொஹனையில் 2 மினார் இருக்குது, இது 4 மினார், 6 மினார் இருக்குது. மஜித் செம்மையாக இருக்குது, சான்ஸே இல்லை. எப்படி அபுதாபி மஜிதோ, சார்ஜா கிராண்ட் மாஸ்கோ, அதே மாதிரி துபாயில் ஒன்று இருக்குது, நான் உங்களுக்கு காமிச்ச நோம்பில் அது மாதிரி இது ஒரு மஜித். செம்மையாக இருந்துச்சு மஜித், சான்ஸே இல்லை, தொழுதுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு எல்லாரும் மஸ்ஜித்துக்கு வந்துட்டோம். செம்மையா இருக்குல்ல, மாஷால்லா மாஷால்லா. இப்ப நம்ம போறது வந்து லேடிஸ் சைடு, இது வந்து லேடிஸ் சைடு. மெயின் என்ட்ரன்ஸ் ஆம்பளைங்களுக்கு இருக்குது. இந்த பக்கம் நேராக ஆம்பளைங்க உள்ளே போயிடுவாங்க, நம்ம வந்து இந்த பக்கம் போயிட்டு லிஃப்ட் இருக்குது, படியும் இருக்குது, நம்ம எப்படி வேணுமோ நம்ம மஸ்ஜிதுக்கு போய்க்கலாம். மஸ்ஜித் உள்ளே வந்தாச்சு. இது என்ன இடம்னாக்கா, நாங்கள் உள்ளே நுழைஞ்ச உடனே இங்கே இருந்ததுனால மஜித் வர பயன் முடிக்க போகிறாங்க, டைம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே உட்காந்துட்டோம். இது வந்து கிட்ஸுங்க, குழந்தைங்க வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு உள்ள இடத்துல நாங்கள் உட்காந்துட்டோம். ஆனால் லேடிஸோட இடம் அந்தாண்டை இருக்குது, போகல நாங்கள், டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். என் பையனை வந்து ஆம்பளைங்களோட இடத்துல எடுத்துருவான்னு சொன்னேன்னா அது எடுத்துகிட்டு வந்தாப்புல. இது அதுதான், இது எவ்வளோ கூப்சூரத்தாக இருக்குது பாருங்கள், ரெட் கார்பெட் போட்டு செம்மையாக இருக்குது மஸ்ஜிது. கீழே தொழுவுறதுக்கு மேலே பாருங்கள், எல்லாம் ஒரே மாதிரி, அந்த ரூமில் லைட்டு செம்ம. மஸ்ஜிதை விட்டு சரி நம்ம கிளம்புவோம், போயிட்டு எங்கேயாவது நல்லா ஒரு கார்டனில் உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கார்டன்களெல்லாம் தேடணும். கார்டன்லாம் தேட்டு வரணும். சரி, பிள்ளைங்களுக்கு வந்து ஜூஸ் வாங்கினமே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் ஜூஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காப்புல. என் மகன் தான் ஜூஸ் கொடுக்குறாப்புல.
கொடுத்துட்டு கார்டன் தேடுவோம். தேடிட்டு ஃபஸ்ட்டு மதியான சாப்பாடை முடிச்சுக்கலாம். நான் பிரியாணி செஞ்சேன், எங்கள் பாபி வந்து கொஞ்சம் பிரியாணி எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் என் கொழுந்தனா வீட்டில் மட்டன் பிரியாணி, எங்கள் நாத்தனா பசங்க எல்லாம் பக்கெட் பிரியாணி அங்கேயே வரவழைச்சி வாங்கிக்கிட்டாங்க. எவ்வளோ நல்லா ஆக்கிட்டாங்க பாருங்க. அப்புறம் கார்டனில் போய் உக்காந்து எல்லாம் மதியான சாப்பாடை சாப்பிட்டு முடித்தோம். கார்டனில் உக்காந்து சாப்பிட்டுட்டு சரி நம்ம இப்போ எங்கே கொர்ஃபகான் போவோம், கொர்ஃபகான் பீச் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிஞ்ச உடனே கொர்ஃபகான் கிளம்பிட்டோம். எல்லாரும் ரொம்ப ஜாலியாக பஸ்ஸில் எல்லாம் பேசிட்டு நல்லா ஜாலியாக சிரிச்சுட்டு எல்லாம் ஜாலியாக போய் இறங்கிட்டோம். ஏன்னா பார்க்கிங்கும் கிடைக்கல கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, டிராஃபிக்ன்றாங்க. ஆனால் நாங்கள் போகிறப்ப டிராஃபிக்கும் இல்லை, பார்க்கிங்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனால் நம்மளது பஸ்ஸுன்றதுனால கொஞ்சம் தூரமாக நிப்பாட்டிட்டாங்க. எல்லோரும் குளிக்கிறதுக்கெலாம் ட்ரெஸ் கொண்டு வந்திருந்தாங்க. அதனால் கொர்ஃபகான் பீச் வந்துட்டோம். கொர்ஃபகான் பீச்சில் எல்லாம் வந்து போட்டிங், நாங்கள் எல்லாருமே போட்டிங் போயிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் அந்த ஸ்கையா இதுக்கப்புறம் இந்த மாதிரி போட்டில் போகிறவங்க தனியாக ஓட்டினாங்க, போட்டு ஓட்டினாங்க, பைக் ஓட்டினாங்க. அப்புறம் ஃபேரசூட்டில் போகிறவங்க அதில் போயிருந்தாங்க. அப்புறம் நாங்கள் போட்டில் போகிறவங்க நாங்கள் போட்டில் போனோம். அங்கே இந்த ஃபேரசூட்லாம் போகலாம், செம்மையாக இருக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் நான் போனதில்ல, பசங்க எல்லாரும் போயிட்டு வந்தாங்க, நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து அப்படியே போட்டில் எல்லாரும் எவ்வளோ ஸ்பீடாக விட்றாங்க நம்ம. அப்புறம் போட்டில் போகலான்ட்டு நாங்கள் எல்லாரும் போட்டில் ஏறிட்டோம். ஏறி உக்காந்து போனோம். நல்லா ஒரு 15-20 நிமிஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா ஃபாஸ்ட்டாக ஓட்டிட்டு போனார் அவர், ஃபுல்லாக ஃபாஸ்ட் அண்ட் ஃபாஸ்ட்டு. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது பாருங்கள் போட்டு. இப்படி இப்படி மேலே கீழே மேலே கீழே செஞ்சு எடுத்துக்கோனா பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா மஜா வந்துருச்சு. பிள்ளைங்க எல்லாம் என்ஜாய், செம்மையாக என்ஜாய் பண்ணணும் எல்லாருமே. ஏன்னா சில பேர் போகாதவங்க இருக்காங்க போட்டில், சில பேர் போனவங்க இருக்காங்க. நான் 2-3 டைம் போயிருக்கேன், முன்னாடி கூட ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நான் கொர்ஃபகான் பீச்சுன்னு சொல்லிட்டுங்க. பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு போகிறாருன்னு. ஐலாண்ட் மாதிரிலாம் வந்துச்சாங்களாம், பர்மனெண்ட் வாங்கணுமா, அதனால அவங்க வாங்கினவங்க எல்லாம் அங்கே குளிச்சிட்ருக்காங்க. அது கொஞ்சம் கல் கல்லாக இருக்குது, கொஞ்சம் பிள்ளைங்களை வச்சுட்டு போகிறது கொஞ்சம் கஷ்டம் தான். அது போயிட்டு வந்து இறங்கிட்டோம். இறங்கினதுக்கப்புறம் சரி சாய் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாய்க்கு உள்ளது எல்லாமே கொண்டுட்டு வந்திருந்தேன். சாய் பற்றி சக்கர் எல்லாம் கொண்டு வந்திருந்தேன். ஆனால் அங்கே போட முடியலாம், ஆள்கால் ஒரு ஒரு இடம் போயிடுச்சுவேன். குளிக்கிறதுக்கு கொஞ்சம் பேர் பிள்ளைங்கள்லாம் கேட்குதுன்னு போயிடுச்சு, எல்லாம் அங்கே போயிட்டாங்க. அதனால் செய்ய முடியல. சாய் வந்து வெளியிலேருந்து வரவழிச்சிக்கிட்டோம். வரவழித்து சாயை குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் உக்காந்துருந்தோம். அங்கே குளிக்கிறவங்க போய் குளிச்சுட்டு இருந்தாங்க பிள்ளைங்கள வச்சுக்கிட்டு. பிள்ளைங்கள்லாம் அழுவுதில்ல, அதனால் போய் குளிக்கிறவங்கெல்லாம் போய் குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே உக்காந்துருக்கிற இடத்துல ஒரு 2-3 குட்டி பசங்க இந்த மாதிரி வீடு மாதிரி இந்த கோபுரம் மாதிரி செஞ்சிட்ருந்தாங்களே, எனக்கு சின்ன வயசு ஞாபகம் வந்துருச்சு. நம்மலாம் மணலை பார்த்தா இந்த மாதிரி தான் கோபுரம் கட்டி இது மாதிரி செஞ்சு விளையாடுவோம். அந்தமாரி அந்த குட்டிங்கெல்லாம் விளையாடினது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் அதை விட்டு கிளம்பி வந்து எல்லாம் குளிக்கிறவங்கெல்லாம் திரும்ப போய் நல்ல தண்ணியில் குளிச்சுட்டு கிளம்பி நாங்கள் எல்லாம் கிளம்பி வந்துட்டோம்.
இதே மாதிரி உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சு இந்த வீடியோனா, இதே மாதிரி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுங்களோட இந்த மாதிரி பஸ் வச்சுட்டு போய் ரவுண்ட் அடித்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம குயிக் குக்கிங் பை நிஷா சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். எல்லோரும் சந்தோஷமாக இருங்க. பாய்.